தருமபுரி மாவட்டம் பெண்ணாகரம் அருகே சின்னம்பள்ளி கிராமத்தைச் சேர்ந்த விதவை 15 வயது மகளுடன் வசிக்கிறார். பார்வை குறைபாடு கொண்ட மகள் அதே ஊரில் உள்ள அரசு பள்ளியில் 10ஆம் வகுப்பு படித்து வருகிறார். இயற்கை உபாதை கழிக்க வீட்டின் அருகே உள்ள புதர் பகுதிக்கு சென்றார். அப்போது அங்கு வந்த திமுக ஒன்றிய நிர்வாகி கோவிந்தராஜ் மாணவிக்கு பாலியல் தொல்லை கொடுத்ததாக கூறப்படுகிறது. மகள் வீடு திரும்ப தாமதமானதால் தாய் தேடி சென்றார். தாயை கண்டதும் கோவிந்தராஜ் தப்பி ஓடியுள்ளார். தன்னிடம் கோவிந்தராஜ் தவறாக நடக்க முயன்றதாக மகள் அழுதபடி சொன்னதும் பெண்ணாகர மகளிர் போலீஸ் நிலையத்தில் தாய் புகார் செய்தார். கோவிந்தராஜை போக்சோ சட்டத்தின் கீழ் கைது செய்து போலீசார் விசாரித்து வருகின்றனர். மாற்றுத்திறனாளி மாணவியிடம் திமுக நிர்வாகி தவறாக நடந்த சம்பவம் தருமபுரி வட்டாரத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.